புதுச்சேரி மாநில பாஜக தலைவரின் வீடியோ காலில் ஆபாசமாக வந்து தோன்றிய பெண் 50,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தானிலிருந்து ஆபாச மிரட்டல் விடுக்கும் கும்பல் சிக்குமா? புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக 2வது முறையாக நீடிப்பவர் சுவாமிநாதன். அவரது செல்போனில் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹலோஜி என்று பெயர் தெரியாத ஒரு எண்ணில் இருந்து மெசேஜ் வந்துள்ளது. அந்த எண்ணின் டிபி பக்கத்தில் ஒரு பெண்ணின் புகைப்படமும் இருந்துள்ளது. இதனால் அவர் அந்த மெசேஜுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளார். மாதங்களாக அவருக்கு அந்த எண்ணில் இருந்து குறுஞ்செய்தி வந்து கொண்டே இருந்துள்ளது. இந்நிலையில் அதே எண்ணில் இருந்து ஒரு வீடியோ காலும் வந்துள்ளது. அந்த காலை அவர் அட்டன் செய்த போது மறுமுனையில் ஒரு பெண் நிர்வாணமாக வீடியோ காலில் தோன்றியவுடன் அவர் அந்த காலை கட் செய்துள்ளார். பிறகு சிறிது நேரத்தில் சுவாமிநாதனுடன் அந்த பெண் ஆபாசமாக நிற்பது போன்ற வீடியோ சுவாமிநாதனுக்கு வந்துள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் மற்றொரு எண்ணிலிருந்து சுவாமிநாதனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் 50,000 ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். பணம் கொடுக்கவில்லை என்றால் நிர்வாண பெண்ணிடம் அவர் பேசிய வீடியோவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதாகவும் மிரட்டியுள்ளார். இதில் அதிர்ச்சியடைந்த சுவாமிநாதன் உடனடியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சுவாமிநாதனுக்கு அழைப்பு வந்த எண்ணை ஆய்வு செய்ததில் அந்த கால் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அந்த கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று பலருக்கும் வீடியோ கால் மூலமாக ஆபாச வீடியோக்களை அனுப்பி மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவம் தற்போது அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற அழைப்புகளை ஏற்க வேண்டாம் என்றும், அப்படி ஏற்கப்பட்டால் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். அதை விடுத்து பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனா்.